அடிச்ச அடிமை பெண்ணு எங்க வீட்டு பிள்ளை படம் போட்டுருக்காங்கடா. முத ஆட்ட அடிமை பெண் பார்த்துட்டு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு ஒரு லாரி நிறைய கல்யாண கோஷி வந்து போட்டு வச்சிருந்த சரக்கெல்லாம் தின்னு தின்னு போயிட்டாங்க. இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, ஒரு பய வரமாட்டேங்கிறானே. அட மனுஷங்களை விடுமா, ஒரு காக்கா வந்து ஒத்தவடே தூக்க மாட்டேங்குது. அந்த லட்சணத்துல இருக்க நீங்க போடுற வட்டை இதெல்லாம் வரக்காது. உன் கடையில ஓட்டைய வச்சுக்கிட்டு நான் போற வடையில ஓட்டைய கண்டுபிடிக்காத. நான் மட்டும் இந்த கடைக்கு ஓனரா இருந்தேன்னு வச்சுக்க. எப்பயோ போட்டு போட்டு இருப்ப. சைல்ட் லேபர் சேட்டை. ஒண்ணு நீ கடை மாத்திரியா இல்ல நான் முதலாளிய மாத்திட்டுமா, முடி வச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது, புது பைபாஸ்ல கடையை போட்டா கூட்டம் வரும்னு சொல்லி வட்டைக்கு பணத்தை எடுத்து கடையை போட்டேன். ஆனா 20 கிலோமீட்டர் சுத்தி வரணும்னு சொல்லி ஒரு பயம் வர மாட்டேனா. ஆனா இந்த மங்காக்கு நம்பிக்கை இருக்கு. என் தில்லி தாபா ஓ ஹோன்னு வரப்போது. வரட்டும் வரட்டும், நல்ல சிந்தனை தான். முதல்ல ஒப்ப தோசைக்கல்ல தலை வச்சு படுத்திருக்கேன் பாத்தியா, அந்த பழக்கத்தை மாத்த சொல்லு, அப்ப கடை விளங்கும். ஆம புகுந்த வீடும் அப்ப புகுந்த கடையும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. இது யார் சொன்னது? நான் சொன்னது. அப்பா வெச்சிக்கவா உன்ன மட்டும் நெஞ்சே நீ உதுக்குள்ள உணவு விட்டாங்களா? வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, நிறுத்து. அண்ணே ஒரு ரேட்டு வந்துட்டு போறது. ரேட் எவ்வளோ? ரேட்டா 25 ஆச்சு, 50 ஆச்சு, 75 ஆச்சு, ரகரகமா 6 ரூபா வரைக்கும் இருக்குண்ணே. ரொம்ப சீப்பா இருக்கு. கஸ்டமர்களை சந்தோஷப்படுத்துறதானே எங்களுக்கு சந்தோஷம். எப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நைட்டுக்கா? நீங்க எதை கேக்குறீங்க? நீ அந்த பொண்ணை தானே சொன்ன? கதவை சாத்து, கதவை சாத்துன்னு, கதவை சாத்துடா. மொம்மா நூத்து விடுங்க மாஸ்டர், இவனுக்கு என்ன பூசாவை கேக்குறானுங்க? எனக்காக நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? உனக்காகவா? அவ போற மக்கள் என்னைய மாமான்னு சொல்லிட்டு போறாமா? நான் உனக்கு இங்க மாஸ்டரா இல்ல? வண்டி வந்துடா மாஸ்டர், கல்ல சூடு பண்ணுங்க மாஸ்டர். அவசரப்பட்டு விறக வேஸ்ட் பண்ணிராத. அவ அண்ணன் சாப்பிட வரல, அட்ரஸ் கேக்க நிறுத்திருக்கான். அங்க பாரு, அட்ரஸ் கேக்குறதுக்கு 4 பேர் இறங்குறாங்க. அண்ணன் சாப்பிட தான் வரீங்களா? ஜட்ஜ்மெண்ட் மிஸ் மாஸ்டர், நான் குத்து பரோட்டா, ரெண்டு சிக்கன் ஃப்ரை, ஒரு ஆம்லெட் பார்சல். பரோட்டா மாவு, தோசை மாவுல காலி. என்னம்மா சாப்பிடவே இல்லையா? இருக்குனே இருக்கு, வந்து உட்காருங்க. நாள் கஸ்டமர் பார்த்த உடனே எமோஷன் ஆகுறீங்க. ஏ மங்கா ஏ, இன்னைக்கு அவ சம்பளத்தை கொடு. இதுக்குள்ள தலைய வச்சு போடு, வரகு செலவாது மிச்சம் பார்க்கட்டும். போடா என்ன சாப்பிடுங்க? வேற என்ன சாப்பிடுறீங்க? பணத்தை தின்னானா இந்த போடு போட்டு போறேன். பரோட்டாவை காணும். என்ன நடக்குதுன்னே தெரியாம திங்கிறான் பாரு.
அப்படியே அவிடே கொஞ்சம் நோக்கு. கடவுள் சொன்ன அத மறைஞ்சிட்டார். எதிர்த்து பேசுற வரைக்கும் விலக மாட்டாரா நீ? நீ மட்டும் விலகிடுவியா? நீ பாட்டு போயிட்டே இருக்க. கொஞ்சம் நான் இங்க வேலை பாக்குற பொண்ண கொஞ்சம் வந்து முதலாளி கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா என் வேலை போயிடும். கொஞ்சம் வந்து சொல்லுங்க ப்ளீஸ். வாங்க, உள்ளதா இருக்காரு, போங்க. இல்ல, அவருக்கு ஒரு கால் ஊனும், நீங்க போங்க. நீ தாபா கடை பண்ணு தானே? ஆமா சார். அதுக்கு இங்க வந்த கடையில ஒரு பிரச்சனை சார். ஒருத்த 7 பரோட்டா, 4 தோசை, 3 கொத்து, 2 சுக்கா, 2 ஹாஃப் பாயில், மொத்தம் 88 ரூபாய்க்கு சாப்பிட்டு காசை கொடுக்காம போக பார்த்தா சார்? காசு போனா போகுது, நீ முதல்ல கிளம்பு. போங்க. என்ன இமிட்டேட் பண்றது? ஐயோ குரு, என் ரத்தத்தின் ரத்தமே என்ன காப்பாத்துறா? குண்ண, நீ ஒழுங்கா இன்ஸ்பெக்டர் கவனிச்சிருந்தா எங்களை ஏன் ஸ்டேஷன்ல வச்சு அந்த வாங்க வாங்குறா? உங்களையும் மாடா, என்னையும் நாலு அப்பா பீட்டு ஜாடிக்காக அடிச்சுட்டு சொல்லிட்டா அந்த கஞ்சா பாட்டி. என்ன முதலாளி, கூப்பிட்டீங்களா? யாரு எங்கிட்ட வேலை பார்க்கணும் சொல்லியா? ஆமா முதலாளி. வாத்தியாரு சத்தா பசங்களுக்கு கொண்டாட்டம், நான் சத்தா நினைக்க கொண்டாட்டம் அல்லடா. ஐயோ முதலாளி, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீங்க? உங்க வீட்டு உப்பளித்துங்க முதலாளி, என்ன பண்ணு சொல்லுங்க, செய்யறேன். மன்னே மன்னே, வயசு வித்தியாசம் பார்க்காம என் பொண்டாட்டிய பாக்குறது கொஞ்சம் நிறுத்தடா. முயற்சி பண்ற முதலாளி. குட்டனை பாத்தியா? லட்சுமி வாடா மோனி. ஓய் வாடா. இந்த பாரு லட்சுமி, இந்த இன்ஸ்பெக்டர் செருகட்டிருக்கு. இன்னைக்கு ராத்திரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பம்பாயில இருந்து என் பாரியோட கொஞ்சம் அணியத்தி வந்திருக்கேன். என்னது? உங்க ஊர்ல கொழுந்தியான்னு சொல்லுவீங்களே, அதான் அவா. பம்பாயில பெரிய கிளப் டான்சர். அவளை ஆட விட்டுட்டு இவனை செருகட்டணும்.
கொளுந்தியா கோழிச்சாராயம் காம்பினேஷன் சூப்பர் அல்ல. ஆமாமாங்க கலை போட என்னென்ன புதுசா கேக்குறீங்க? வழக்கமா போடுறதை போடுங்க. ஏமா நாக்குல கறி வாங்கி எப்படிமா வியாபாரம் பண்ற? வியாபாரம் இங்க என்ன நடக்குது? மட்டன் சுக்கு 6 ரூபான்னு வாய் பொறுக்குறானுங்க. வாலி வாலியா சால் நவியம் குருமாவையும் ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அதுல 2 கறியும் 4 எலும்பு துண்டு இருந்தா தானே நம்ம கடை தேடி வருவானுங்க. அங்க உன் மனசுக்கு நல்ல வியாபாரம் நடக்குமா? கவலைப்படாம இரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். அண்ணே அது என்ன எலும்பா? கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் அரைக்கப்பட்டு பேசிட கூடாது அவன்டா. இந்தா வைபிடி. என்ன மங்கா போறது? செருப்பு பிஞ்சிடும். ஏ உன் கடையில புரோட்டா கேப்ப, என் கடையில சேவிங் தானே கேப்ப? கேப்ப கேப்ப. ஓ போ ரொம்ப செலவாத. வாமங்க இளவம் மாட்டுக்கதையா வந்து இறங்கி இருக்கு. வயல வச்சா சும்மா அன்பா மாதிரி உள்ள போகும். கூட 2 கிலோ போடவா? வேணானே 1/2 கிலோ மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு 5 கிலோ எடுத்தாதான் சரியா இருக்கும். தொழில் தர்மம் ஒண்ணு இருக்குல்ல? நீ சொன்னா சரிதான். மட்டன் குடுமா? என்ன எல்லாம் ஒரே சைஸா வெட்டுங்க. எவனாவது இதை கண்டுபிடிச்சா நான் கடையே எடுத்துறேன். என்ன வேணும்? பரோட்டா, பீஃப் கறி. பீஃப் கறியா? அப்படின்னா பீஃப் கறி தெரியாதா? அதான் பெரியாடு, மாட்டுக்கறி, மாட்டுக்கறி. ஐயோ குருவாயிருப்பா, அதெல்லாம் சமைக்கிறதும் பாவம் சாப்பிடுறதும் பாவம், அதெல்லாம் இங்க விக்கிறது இல்ல. அப்ப நீ பீஃப் கறி விக்கிறது இல்ல? சேச்சே. சரி சாப்பிட வேற என்ன இருக்கு? மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல், மட்டன் ஃப்ரை. மட்டன் சுக்கா சொல்லாமா? ஹாஃப் பாயில். 3 மட்டன் சுக்கா, 1 ஹாஃப் பாயில். மாஸ்டர் சொல்லுப்பா. 3 மட்டன் சுக்கா, 1 ஹாஃப் பாயில். டேய் சின்ன மகன் என்ன இருக்கடா? பீப்லாம் சாப்பிடாதீங்க, உடம்பெல்லாம் நாரிக்கு தொலையும். அங்கிட்ட நவுள்ள போது மட்டன் சுக்கா தான். மங்கா கடை ஆட்டுக்கறினாலே தனி ருசி. பிள்ளை எங்க இருந்துதான் ஆட்ட பிடிக்குதோ? யோ பீப் கறி கேட்டே அந்த புள்ள இல்லைன்னு இப்ப எப்படி வந்துச்சு? இது பீப்பா தம்பி, இது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலு. இங்க மட்டன் சிக்கன் தான், பீப்பு பொருட்களும் கிடையாது. மட்டன் தம்பி இது, மட்டன். தம்பி மட்டன் கறியை வாய்க்குல போட்டீங்கன்னா சக்க சட்டக்குன்னு கீழே போகும், சாறு மட்டும் வாய்க்குள்ள இருக்கும். பீப்பு கறியை வாய்க்குல போட்டீங்கன்னா சாறு சட்டக்குன்னு இறங்கிரும், சக்க மட்டும் வாய்க்குள்ள தங்கிரும். யோ அப்படிதான் இருக்குது. மங்கா நீயே வந்து தம் கட்டு. வானரங்கள் பரிசை உட்காந்துருக்கு. ஓய் திங்க வந்த ஒழுங்கா தின்னுட்டு போக வேண்டியது தானே? எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? போறது பீஃப மட்டன்னா ரகளை பண்ணாம என்ன கொஞ்சுவாங்களா? நீ காசு ஒண்ணு கொடுக்க வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ணு. டே மணி வந்து ஏறிடுறா. காசு வேணாம்னா அம்புடு சரியா போயிடுமா? இது ஆடா மாடான்னு தெரியற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். இந்த பாரு, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இது மட்டன் கறி தான், பீஃப் கறிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இவனையா தெரியுமா? நீச கோனாரு. என்ன பேடிச்சு போச்சா? இது மட்டனா பீப்பாடா? இது மட்டன் கலந்த பீப்புங்க. பொட்ட புள்ளங்கனால வியாபாரத்துல கேவிச்சேன். ஒழுங்கா பொழப்ப மட்டும் பாரு. மாட்டம்டா கேரளாக்கு டின்ன கட்டிடுவேன். அப்படியே உன் மாமாவுக்கு உன் வாயில வெற்றில கூட பாப்போம். அருமை அருமை. நமக்கு கல்யாணம் கழிஞ்சு 10 வருஷம் கிடந்தது. உன்னை தொட்ட அவனுக்கு மூக்கில் வேறுமே. எந்த போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. என்னடா பிளான் இஸ் சக்சஸ்?
குருவை கொல்லணும்னு நினைச்சீங்க, கொன்னே போட்டீங்களே மோலாலி. ஆட்டு சர்பால என்ன பார்த்தா உனக்கு அப்படி இடம் எனக்கு தோந்தது. ஒரு என்ன மோலாலி, முருகனே குரு சேர்த்த சோகத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல புது சொக்காவும் வாயில வெத்தலையும் போட்ட என்ன நினைக்க தோணும்? அப்படியும் தெரியுமாடா? எனக்கே தோணும் போது முருகனுக்கு தோணாதா? வெட்டிங் டே அன்னூடி நல்ல ஒரு டிரெஸ் டா சம்மதிக்க இல்லடா. இப்போ பரவாயில்ல, ஆனா முகம் தான் எதையோ சாதிச்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. மாட்டு சேர்ன கொக்கா, இப்போ சூப்பர் மோலாலி, இப்ப யாரும் நம்ப மாட்டாங்க. குருவை நீங்க தான் கொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஒரு துயரச்சி தமிழக முதலமைச்சர் டாக்டர் என் டி ராமச்சந்திரன் அவர்கள் இன்று அதிகாலை 3:30 இயற்கை எழுதினார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு வயது 71. தலைவர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக அன்னாரின் பூத உடல் சென்னையில் உள்ள ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட உள்ளது. திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1917 இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார். 1936 சதி லீலாவதி என்ற திரைப்படத்தின் மூலம் தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். 1977 தமிழகத்தின் முதலமைச்சர். டிஸ்கோ வெட்டினா சைடில் முடி கொஞ்சம் சேதாரமாகும், பரவாயில்லையா? எதை வெட்டுறதா இருந்தாலும் முடிக்கிறேன் வெட்டு. அப்போ வெறும் ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுடாட்டா? அந்த மீசை எடுத்துறேன். ஏய், மீசில் கை வச்சா வெட்டி போடுவேன். இடம் போட்ட பயன் நினச்சியா? நாயகன் படத்தில் கூட தான் கமல்ஹாசன் மீசு இல்லாமல் நடிச்சிருக்காரு. அவர் எத்தனை பேர் போட்டு அடிச்சிருக்காரு தெரியுமா? நீ ஏடுறா. ஏய் ஆத்தா, சீக்கிரம் முடிக்க ஒரு முடிவை சொல்லு, பிஸ்னஸ் கெடுதில்ல. காதலுக்காக அவன் உச்சரை கொடுக்குறான். உசுர வேணா குடுக்கறேன். முடியாது. சரி சரி, மீசை வேணா எடுக்கிறேன். ஆனா வரம் தொட்டியும் விழுக மாட்டேன். அதுக்கு ஒப்புக்கொண்டா எடுக்கிறேன். ஒண்ணும் வேணாம். ஏன் யோசிச்சு பார்த்தேன், மீசை எடுத்தாலும் கமலஹாசன் நல்லா தான் இருக்காரு. ஆனா உனக்கு மீசை எடுத்தா கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கும். அவதான் ஹோட்டல் கடைக்காரி. ஏய் போராட்டக்காரி நிக்கடி. யாரியா நீ? நான் முருகன் முதலாளி அவனுக்கு எவ்வளவு பெரிய எதிர்காலத்தை வச்சிருந்த, நீ இப்படி நாசம் பண்ற. உன் தாபா கடையில பெஞ்சு துடைக்க ஆள் இல்லனா இவன கூட்டிட்டு இல்லன்னு நான் வர. பச முருகன் மடைய கதை எழுதிட்டு இருக்க, எந்த அழைச்சு போய் சும்மா ஐஸ் வைக்காதயா தம்பி. மண்ணுக்குள்ள போனவன் திரும்பி வந்துடுவான், பஷே பெண்ணுக்குள்ள போனவன் பேசிட்டு இருக்கிட்டு. ஏய் இந்த பாரு புரோட்டாக்காரி, என் கூட இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு. உனக்கு விவரம் தெரியாது, உன்னால் அவனை மடக்கத்தான் முடியும், காப்பாற்ற முடியாது. மாசான அவனை சும்மா விட மாட்ட. உனக்கு தான் அவனை பற்றி தெரியவே. நீ அனுபவப்பட்டிருக்க, அவங்கிட்ட அதிகார பலம் இருக்க. யோசிச்சுக்கா. சுழி மோலாலி. சுழி வா. போலீஸ பகிச்சுக்கிட்டு எப்படி வாழ முடியும்? கயிறு
நல்ல பொருளை கண்ணில் காட்டு. வாடா கோலி. ஏ முருகா, நீயாடா? ஏ முருகா, எப்படிரா இருக்க? சேட்டே, நம்ம முருகண்டா. ஓ முருகா, நீ இல்லாம எம்பிட்டு இம்சியாச்சு தெரியுமா? பரவாயில்ல, இப்பயாவது புத்தி மாதிரி தொழிலுக்கு வந்தேயே. சரி சரி வா, சரக்கு எடுப்போம். சரக்கு அடிக்க வரல, சரக்கு அடிக்க வேணாம்னு சொல்லதான் வந்தேன். ஏன்டா? ஏன் கை வச்சாலும் ஏன் கணக்குல தான் வருது. இனி களவு நடக்காதுன்னு கலெக்டர் அம்மாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் கஞ்சிக்கு நான் தரேன்டா சோழியே. உன் கூட வந்து டாபா கடைக்காரிக்கு டவேரா செட்டு கழுவு சொல்றியாக்கும். எங்க பஞ்சாயத்தே முடியல, இடையில நீ வேறி கட்டின ஓடிபுட்டா இப்படிதான் கொல்லப்பட்டு இருக்கீங்க. முருக போனா ஐயப்பா வருவான். இன்னும் எப்படி தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்க போறீங்க? யானைக்கு அடி சறுக்கும். யானை பற்றி பண்ணி பேசுற அளவுக்கு லெஷ்மி என்ன பண்ணிட்டானே? தோலு பத்ரோடா, லெஷ்மி என்ன உட்கார வச்சா நீங்க என்ன படுக்க வச்சிடாதுங்கடா. இன்ஸ்பெக்டர் உங்க பக்கம் இருக்கும் போது நீங்க மனசு உடையலாமா முதலாளி? அவரு உங்களை கைவிட மாட்டாரு. அவனை பற்றி பேசாதே, கஞ்சா பாட்டி. 1000 தான் வைங்க. இன்ஸ்பெக்டர் மேல நல்ல மனுஷன் உங்களுக்கு கிடைக்க மாட்டா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் ஒரு பிரியா. என்ன சிக்க வைக்கிறியா? சிக்க வைக்கிறியா? யோ, என்ன ஆச்சு? என்ன அடி வாங்க வச்சு குடுங்க. இது இந்த பண்ணுக்கு வேலையே போச்சு சார். ஜஸ்ட் மிஸ் சார். ஏன் இந்த மாதிரி ஆளுதம் பக்கத்துல வச்சுக்கிற? அடிச்சு துரத்த வேண்டியதானே. நான் எங்க சார் அவனை வச்சிருக்கேன்? ரொம்ப நேரதா சார்? பச்சை எனக்கு வளையும் போச்சு. ஐயோ சாருக்கு இது பிடிக்கல. என்னடா சார, கடிக்க போறீங்களா இல்லையா? ரெண்டு வாரமா ஒரு கம்ப்ளைண்டும் வரல. சொல்லுங்களா, என்ன மாட்டுச்சுக்கிற? அட போங்க சாரு, கொள்ளக்காரன் காவல்காரன் ஆயிட்டா, காவல்காரன் கொள்ளக்காரன் ஆயிட்டீங்க. டேய் சொல்லுங்கடா. ஆமா சார், எந்த லாரில கை வச்சாலும் முனிஸ் வர மாதிரி வந்து தடுக்கிறான் சார். முருகே மூழுவானா? ஆமா போவான் சார், நான் பாத்துருக்கிறேன். போய் வாங்கி குளிரா, போ, பொத்துட்டு வந்துருக்கணுமே. அதான் இல்ல, அவனுக்கு எங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. எங்களை மனசனாவே மதிக்கல. மாசாங்கத்தோட கைய கலெக்டர் கட்டி போட்டாங்க. அவனுடைய எல்லா திட்டத்தையும் முருகே முறியடிச்சு விட்டான். சமயம் பார்த்து கிடந்தான் மாசாணம். மாஸ்டர், மாஸ்டர், யோ மாஸ்டர். இன்னைக்கு நல்ல கல்லு கொதிச்சுட்டு இருக்கு. இன்னைக்காவது சாகரானு பாப்போம். இவெல்லாம் இருந்து என்ன பண்ண போற? அப்ப நீங்க மட்டும் இருந்து என்னத்தை கிழிக்க போறீங்க? முடிச்சிருக்கையில என் மேல காலப்புரியடா. அம்மா பாடுங்க மாஸ்டர். காலால கழுத்தாம கதறா.